ஹாய் ஹலோ, வெல்கம் டு எல்லா ட்ரீம்ஸ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலியில் ராம் சினிமாஸில் தான் இருக்கோம். ராம் சினிமாஸில் என்னடா படம் பார்க்க கூட்டு போகிறாளா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. இந்த ராம் முத்துராம்ங்கிற தேட்டருக்குள்ளே நம்ம முந்தியெல்லாம் ஓன்லி தேட்டர்ஸ் தான் பட்டும் சினிமாஸ் மட்டும்தான் பார்த்துருப்பாங்க. இங்கே கேட்கா தெரியாத ஆளுகளுக்கே இருக்காது ராம் தேட்டர் எங்கே இருக்குதுன்னு கேட்டாலே சொல்லிடுவாங்க. இப்போ இதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ராம் தேட்டருக்கு முன்னாடியே இப்போ வந்து அட்டாச்சாக வந்து ஃபன்சிட்டின்னு சொல்லி ஒரு கேம்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் கேம் ஷோரூம் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் இது எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா, என்ட்ரன்ஸ்லேயே இந்த சினிமாஸில் ஃபுல் சினிமா என்னென்ன படம் வந்து 100 டேஸ்க்கு ஓடிருக்கு, ரீச் ஆகிருக்கோ அந்த படங்களுக்கு உள்ள அவார்ட்ஸ் எல்லாம் இந்த படத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க போல். அதை என்ட்ரன்ஸில் வச்சுருக்காங்க. ஸோ இது ரொம்பவே பார்க்க அழகாக இருக்குது. எல்லா ஹீரோஸ் நடித்த படமும் இருக்குது. ஸோ அது பார்த்து முடிச்சது அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிட்ஸ் பிளே ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இது என்ட்ரன்ஸில் வந்து ரெஸ்டிங் சேர் இருந்துச்சு. இந்த ரெஸ்டிங் சேர் வந்து ஒன்லி பெரியவங்களுக்கு மட்டும் இருந்தது, நமக்கான அது தேவையில்லை. கிட்ஸை வந்து நம்ம என்டர்டைன் பண்ணதுக்கு கூப்பிட்டு வந்திருக்கோம். ஸோ அது என்னெல்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சின்ன பிள்ளைங்க விளாட்ற ஐட்டம் தான் என்ட்ரன்ஸில் இருக்குது. ஸோ அது எப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி அந்த நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரி அந்த கார்டை நம்ம ஸ்வைப் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்வைப் பண்ணால் மட்டும்தான் இந்த குதிரை ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் எல்லாமே வந்து அந்த கார்டு ஸ்வைப் பண்ணால் மட்டும் எல்லா கேமும் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த குதிரைக்கு பார்த்திங்கன்னா 25 ருபீஸ் அந்த மாதிரி அமௌண்ட்டு இருக்குது. ஸோ ஒவ்வொன்றும் நம்ம இது பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இந்த கார்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரீசார்ஜ் பண்ணுறது நம்ம ஃபஸ்ட்டே அந்த கார்டு நம்ம கஸ்டமரோட பேரில் வாங்கிட்டு நம்ம எவ்வளோ அமௌண்ட் பே பண்ண சொல்கிறாங்களோ ஸ்டார்டிங் அமௌண்ட்டு அவ்வளோ பே பண்ணிக்கணும். ஸோ அந்த அமௌண்ட் பே பண்ணுறதை வச்சு தான் நமக்கு வந்து போனஸ் கார்டோ சம்திங் ஏதோ கொடுப்பாங்க. இப்போ 2000க்கு நம்ம அமௌண்ட் பே ரீசார்ஜ் பண்ணோம்னா 4000க்கு போனஸ் கார்டுன்னு நம்ம சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நம்ம பே பண்ணிவிட்டு நம்ம பிள்ளைங்க நிறையா இருந்தாங்கன்னா நம்ம விளையாட விடலாம். ஒவ்வொரு கார்டு ஒவ்வொரு கேமுக்கும் ப்ரைஸ் இருக்கும், 25, 50, 100 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாஃப்ட் டாயை கேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு கம்பி இருக்கும். அந்த கம்பியை எடுத்துகிட்டு அந்த ஹோலுக்குள்ளே போய் அந்த டாய்ஸை போட்டுடணும். போட்டுட்டால் அவ்வளோ ஈஸியாக போட முடியாது. போட்டுட்டால் ரொம்ப ஈஸியாக அந்த கேமும் அந்த டாயும் நமக்கு தான், அந்த சாக்லேட்டும் நமக்கு தான். சம்திங் இங்கே ஏதோ ஸ்பெஷல் ஆஃபர்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு நீங்கள் பார்த்தா தான் தெரியும். நான் நெக்ஸ்ட்டு சொன்ன மாதிரி 2000 பே பண்ணால் 4000 கெட் போனஸ் கார்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது பே பண்ணிவிட்டு நம்ம பிள்ளைங்களை விளையாட என்ஜாய் பண்ண விடலாம். ஸோ இதில் வந்து என்னென்ன மாதிரிலாம் யாரெல்லாம் கேம்குள்ளே வரக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் பேஷண்ட், ப்ரெக்னென்ட் லேடிஸ், 3 வயசுக்கு குறைஞ்சவங்க, பேக் பெயின் உள்ளவங்க, ரொம்ப வயசானவங்க, இவங்கெல்லாம் வந்து இந்த கேம்குள்ளே வந்து விளையாட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பார்க்க மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பால்ஸும் பாருங்க, இந்த ஸ்க்ரீனில் வந்து இந்த கேம் இந்த பால் இருக்கும். இது ஒரு டைமிங் தான். ஃபஸ்ட்டு எல்லா கேமுக்கும் எப்படி கார்டு ஸ்வைப் பண்ணுறோமோ அதே மாதிரி 2 மினிட்ஸ், 3 மினிட்ஸ், 5 மினிட்ஸ்க்குள்ளே இந்த கேம் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த செட்டிங் மோடில் மட்டும்தான் இந்த கேம் எல்லாமே ஒர்க் ஆகும், ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த கேம்லாம் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் மோடில் இருக்கும், அந்த குரங்கு வச்சு இருக்கிறது. ஸோ அதை நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். இங்கே நம்ம பிள்ளைங்க விளையாடுறாங்க பைக்கில். ஹலோ, ஹாய் சொல்லுங்க. சூப்பர், ஹாய் சொல்லிட்டாங்க, நம்ம கிளம்பலாம். அவங்க ஒரு பைக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங் மோடில் விளாண்டிட்டுருக்காங்க. இதுலேயும் பாருங்கள், நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு 30 ருபீஸ்க்கு மெல்ல ரொம்ப ஷேக் ஆகாது. ஸோ லைட்டாக ஷேக்கிங்கில் தான் இருக்குது. ஸோ அது வாட்டர் பிள்ளைங்க இந்த மெல்ல என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கேம் அவங்களுக்கு சொல்லவே வேணாம், நம்ம மொபைல்லே விளாண்டுருப்போம் சப்வே. ஸோ இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம், அதை இப்போ நேரலாகவே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது பக்கம் பார்த்தீங்கன்னா என்ன கேம் இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்னோபால்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம பெரியவங்களே விளாடலாம், சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு நம்மளே விளாடலாம், சூப்பராக இருக்கும். இந்த கேம் வந்து இங்கே வந்து நான் இப்போ தான் பார்க்குறேன். ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் கொச்சின்ல இருந்தப்போ ஸ்பார்க்கி கேமில் இருக்கும். ஸோ அதுவும் நல்லாயிருக்கும். இந்த கேமோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் போட்டிருக்கு. ஸோ 50 ருபீஸ்க்கு வந்து கார்டு ஸ்வைப் பண்ணிவிட்டு இதில் நம்ம பால் போட்டால் அழகாக விளாடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கேம் இது, ப்ளீஸ் இன்செட் காயின் சொல்லுதுல. இந்த கேம் வந்து கார் கேமு. நம்ம பிள்ளைங்க ரொம்ப குட்டி பிள்ளைங்களாக இருக்கனால நம்ம அதை விளாட்றதில்ல. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோட ப்ரைஸும் 50 ருபீஸ் போட்டிருக்கு. இந்த மாதிரி சுற்றில் மாதிரி இருக்கும். இதை நம்ம அடித்தோம்னா திரும்ப திரும்ப சொல்லும்.
எத்தனை தடவை தட்டினாலும் பாருங்கள் இன்சர்ட் காயின் இன்சர்ட் காயின் கேட்குது. யாருக்காவது நம்ம மேலே கோவம் வந்துச்சுக்கோங்க, இதை வச்சு அடிக்கிற சைடில் சப்பு டப்பு டப்புன்னு அடிச்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணுறீங்களா? ரொம்ப நேரம் தட்டிக்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக ஏதாவது சொல்லுவாங்க. வாங்க நம்ம நெக்ஸ்ட் கேம் போகலாம். இது சம்திங் என்ன சொல்லியிருக்காங்க, ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த கேமை பற்றி நோ ஐடியா. நிறைய கேம்ஸ் இருந்துச்சு ஆனால் யூஸ் பண்ண முடியாத ஆப்ரேட் பண்ணாமல் ஸ்டாப்பில் தான் வச்சுருந்தாங்க. இது என்ன ஐடியா என்னன்னு தெரில. ஸோ இருந்தாலும் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னும் இப்போ தான் ஓப்பனிங்னால கொஞ்சம் எல்லாமே இருக்குது ஆனால் ஓப்பன் பண்ணலை. ஸோ இது கன்னு ஷூட்டிங்குள்ள இது மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன் இதுக்குள்ள ப்ரைஸும் பார்த்திங்க 50 ருபீஸ். ஆனால் 2000 பே பண்ணோம்னா நல்ல யூஸ்ன்னு தோணுது. ஏன்னா ஒவ்வொரு கார்டுக்கும் 50, 20 அந்த மாதிரி ப்ரைஸ் போடு ஒவ்வொரு கேமுக்கும். இதுக்கு வந்து குறிப்பிட்ட டைம் வச்சுருக்காங்க சில கேமுக்கெலாம். வந்து சில கேமுக்கு இந்த மாதிரி பவுலிங் பால்லாம் வந்து ஒரு டைமிங் தான், கரெக்டாக அந்த டைமுக்குள்ளே எத்தனை பவுல் போடுறோமோ அதுக்கேற்றாப்பில் ஒரு டிக்கெட்ஸ் வருது. ஸோ அந்த டிக்கெட்டை வச்சு நம்ம போனஸ் மாதிரி ஏதாவது சம்திங் வாங்கிக்கலாம், ஏதாவது கிஃப்ட் கொடுப்பாங்க இருக்கும். ஸோ அதுவும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் கிட்ஸை கூட்டிகிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்கும். இந்த கன் ஷூட்டை சின்ன ரொம்ப சின்ன பிள்ளைங்களுக்கு 40 ருபீஸ் தான் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணணும்னா ட்ரை பண்ணலாம். இந்த இது உங்களுக்கும் சொல்ல வேணாம். நம்ம காயின் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் இதிலேருந்து ஏதாவது ஒரு சம்திங் ஏதோ ஒரு இதில் இருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராக் இருக்கும். ஸோ அந்த மேலே வந்து அந்த தவளை எட்டி எட்டி வந்து பார்த்துட்டு போகும்போது நம்ம கரெக்டாக எந்த இதுலேருந்து ஹோல்லேருந்து வருதுன்னு பார்க்கும்போது அந்த சுத்தியில் வச்சு அடித்தோம்னா கரெக்டாக அதுக்கேற்றப்பில் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் ஏறுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் வராது. ஒரு சிம்பிள் ஒரு டிக்கெட் தான் வரும். அந்த டிக்கெட் எப்படி வருதுன்னு நான் கொஞ்சம் நங்காச்சு காமிக்கிறேன். தம்பியால் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுறாரு ஷூட் பண்ணுறதுக்கு. அவர் ஷூட் பண்ணி ஒரு பக்கம் முடிக்கட்டும், நம்ம நெக்ஸ்ட் பார்த்துட்ருக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெரிய பிள்ளைங்க விளையாடுற மாதிரி, பெரியவங்க விளையாடுற மாதிரி சாஃப்ட் ப்ளே ஏரியான்னு சொல்லி போட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு ஹாரர் ஹவுஸும் இருக்குது, அது நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இந்த சாஃப்ட் ப்ளேயில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி கார் ரேஸ் மட்டும் விளையாடுறது. அதுவும் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி டாய்ஸ் எல்லாம் சுற்றி வரைஞ்சிருக்காங்க. மிக்கி மவுஸு, ஃப்ரோசன் கார், அந்த மாதிரி அழகாக பார்க்குறதுக்கே ரொம்பவே நல்லா இருக்குது. கண்டிப்பாக குழந்தைங்க ரொம்பவே என்ஜாய்மெண்ட் பண்ணுவாங்க. இது வந்து நிறைய பேத்துக்கு தெரியுதோ தெரியலன்னு எனக்கு தெரில. ஸோ அது ஒரு ரீச்சாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். இங்கே வந்து ரொம்பவே சேஃபானதாக தான் இருக்குது, எந்த ஒரு பயமும் இல்லை. அதை நம்பி கூட நம்ம இங்கே வந்து பிள்ளைங்களை கூட்டிகிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக உட்காந்துருக்கலாம். அப்படியே உள்ளே போய் கொஞ்சம் காமிக்கிறேன் என்னெல்லாம் இருக்குன்னா. இந்த மாதிரி கார் ரேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஹாரர் ஹவுஸ் உள்ளே இருக்குன்னு சொன்னாங்களே, அது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். மியாவுக்கு பிடிச்ச ஃப்ரோசன் டாய்ஸு இதெல்லாம் ஒன்றுமே ஆப்ரேட் ஆகலை. ஸோ ஆனாலும் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே இங்கே இருக்குது. இந்த கேம்ஸை பற்றி எனக்கு நோ ஐடியாஸ், ஆனால் மற்ற ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் போது நான் காட்டுறேன். குழந்தைங்களுக்கான ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஏரியா இருக்குது, ரொம்ப பிடிச்சா. அது என்னன்னு பாருங்கள், இதில் என்ன ட்ரிக் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேமில் வந்து இந்த கேம் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த நெட்டுக்குள்ளே வந்து பால்ஸ் மட்டும் கிடக்க போகுது. ஸோ அந்த கேம்ஸ் எப்படி இருக்குதுன்னு நான் உள்ளே போய் பார்க்கலாம். இதெல்லாம் நீங்கள் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வாங்க, என்னென்ன கேம் இருக்குது அப்படிங்கிறத நான் காமிச்சிட்ருக்கேன். அந்த பால்ஸில் உள்ள கேம்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பிடிக்குங்க, சொல்லவே வேணாம். அந்த பால்குள்ள ஏரியா வந்துட்டு மேலே பார்த்தீங்களா ஹாரர் ஹவுஸ், இந்த ஹாரர் ஹவுஸில் வந்துட்டு இப்போ அலௌடு இல்லைன்னு சொன்னாங்க. ஏன்னா ஒன்லி வந்து இதில் நைட்டுங்கிறத விட மால் போகணும், நிறைய பேர் சேர்ந்தால் மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நமக்கு அது தேவை வேணாம், ஏன்னா குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் அங்கே பயமுறுத்த வேணாம். நம்ம பிள்ளைங்களுக்கு சாஃப்டான டாய்ஸ்லேயே விளையாட விடுவோம். பாருங்கள் உள்ளே ரொம்ப ஜம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, என்ஜாய்மெண்ட்டு தான் பண்ணுறாங்க.
ஸோ இந்த நெட்டுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க விளையாடக்கூடிய டாய்ஸ் ஐட்டம்லாம் இருக்குது. அதாவது இந்த குதிரை வண்டி அந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறையாவே இருக்குது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் நெட்டிலேயே ஃபுல்லாக இருக்கிறனால க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஒன்லி ரொம்ப கிட்ஸ் மட்டும்தான் போக முடியும். ஸோ அதனால் இருட்டாக இருக்குது. என்னால் நான் குனிஞ்சி தான் போனேன். ஸோ குனிஞ்சி போயிட்டு இந்த மாதிரி ஒரு ஏரியாவுக்கு வந்தாச்சு. இதெல்லாம் ஒன்று ஒன்றா இதில் ஏறி போங்களையும் குழந்தைங்களுக்கு தான் கரெக்டாக செட் ஆகுது, நம்மளால் போக முடியாது. இதில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது, டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த கேம் இருக்கட்டும், மீயா பாருங்கள் இதை கரெக்டாக செலக்டிவாக பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு பண்ணால் நல்லா ஒரு இன்ட்ரெஸ்ட்டு தான். இப்போ சொன்ன பார்த்தீங்களா, இந்த கேம் தான், இந்த கேம் பாருங்கள் நல்லா சறுக்கில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாலுக்குள்ளே கிடக்கிறது சூப்பராக இருக்குது. ஆனால் இதில் என்ன தெரியுமா ஒரு ப்ளஸ்ஸு, இதில் வந்து உள்ளே வந்து வெறுங்காலில் போகக்கூடாது, ஒன்லி சாக்ஸ் யூஸ் பண்ணணும். ஒன்று நம்மளே கொண்டு போனாலும் சரி, இல்லைனா சாக்ஸ் அங்கேயே சேல் பண்ணுறாங்க. அந்த சாக்ஸு ஒரு சாக்ஸு ஒரு பீஸோட ரேட்டு வந்து 100 ருபீஸ் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அந்த சாக்ஸ் யூஸ் பண்ணிட்டு தான் உள்ளே போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாலுக்குள்ளே நம்ம கிட்ஸ் எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டு தலைவரும் ஒரு பக்கம் டாய்ஸை நல்லா உருட்டிக்கிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதில் சொன்ன ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டே இது காமிச்சிருப்பேன், இது கொஞ்சம் பெரியவங்க தான் விளையாடக்கூடியது, இது பயங்கர வைப்ரேட் ஆகும். ஸோ செகண்டும் இந்த இதுவுமே நல்லாயிருக்கும். ரெண்டு பேரும் ஆப்போசிட்டில் நின்றுட்டு இந்த கேம் ஸ்டார்ட் பண்ணோன்னா இங்கேயும் ஒரு ஹோல் இருக்கும், அந்த காயின் வந்து உள்ளே போகாத அளவுக்கு பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கேம்லலாம் நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, இதில் ஒரு கலெக்ட் ஒரு டிக்கெட் கிடைக்கும். காயின் கலெக்ட் பண்ணுறப்பல இந்த டிக்கெட் இருக்கும். இந்த டிக்கெட் கனெக்ட் பண்ணி நம்ம கேம் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு என்னென்ன வேணுங்கிறது ஒரு சின்ன கிஃப்ட், அந்த ப்ரைஸுக்கு ஏற்ற அந்த கூப்பன் டிக்கெட்டுக்கு ஏற்றாப்புல நமக்கு ப்ரைஸ் கொடுப்பாங்க. ஸோ இதில் நம்ம பிள்ளைங்க என்ஜாய் பண்ண மாதிரி நீங்களும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணிக்கேன். நீங்கள் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டாக இருந்தால் கண்டிப்பாக இந்த ஏரியாவுக்கு கூட்டு போங்க. கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர்.